உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ் கால் பண்ணுங்க டபுள் நைன் போர் ஜீரோ டபுள் எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ தமிழ் சினிமாவை ரசிக்கின்ற எவராலும் கலைஞரை ரசிக்காமல் இருக்க முடியாது இன்னும் சரியாக சொல்லணும்னா தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சியில் கலைஞருடைய பங்கு இருக்க அது மகத்தானது நாதா சுவாமி என்றிருந்த தமிழ் சினிமாவுடைய வசனங்களை மாற்றி அமைத்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் என்றால் அது இருவர் மட்டுமே ஒருவர் இளங்கோவன் அடுத்தவர் கலைஞர் கலைஞர் வசனம் எழுத தொடங்கிய ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய வசனங்களுக்காகவே பல படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்தன புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடிகர் சிவா கணேசன் ஆகிய இருவருமே தங்களது படங்களின் வெற்றிக்கு பக்க பலமாக இருந்தது கலைஞருடைய வசனம்தான் என்பதை மிக தெளிவாக உணர்ந்திருந்தார்கள் பன்முகத் திறமையாளர் அப்படின்னா கலைஞர் மூ கருணாநடையைத்தான் சொல்ல வேண்டும் அவர்கிட்ட என்ன ஆற்றல் இல்லை மிகச்சிறப்பாக பேசக்கூடிய ஆற்றல் இருந்தது எழுதக்கூடிய ஆற்றல் இருந்தது நடிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது இப்படி எல்லா ஆற்றலும் கைவரப்பெற்றவராக இருந்தவர் தான் கலைஞர் கலைஞரை மிக நெருக்கமாக சந்தித்த சில தருணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அந்த சந்திப்பிற்கு ஒவ்வொரு சந்திப்பும் வித்தியாசமானவை அந்த சந்திப்பின் போது அவர் பேசிய பேச்சு நடந்து கொண்ட விதம் இதெல்லாம் நினச்சா இன்னி வரைக்கும் பிரமிப்பாக இருக்கிறது நான் மாணவனாக இருந்த காலகட்டத்தில் அவருடைய மேடைப் பேச்சுகளை தூரத்திலிருந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு பல முறை கிடைத்திருக்கிறது அவரை அண்மையிலே நான் சந்தித்தது என்றால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தான் அந்த ஆண்டு பொதுத் தேர்தலில் அவர் வெற்றி பெற்ற போது நான் இந்திய மூவி ஸ்டார் என்ற பத்திரிகையினுடைய ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தேன் அந்த பத்திரிகையினுடைய அலுவலகம் கலைஞருடைய வீட்டுக்கு மிக அருகே லாய்ட்ஸ் ரோட்டிலே அமைந்திருந்தது எங்களுடைய அலுவலகம் இருந்த கட்டடத்தினுடைய கீழ்ப்பகுதியில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே அப்போது மிக முக்கியமான நபராக இருந்த மதியழகன் குடியிருந்தார் நாங்கள் மேலே அலுவலகம் வைத்திருந்தோம் கலைஞர் முதல்வரான உடனே அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக இந்தியன் மூவி ஸ்டார் பத்திரிகையுடைய நிர்வாகிகளோடு நானும் சென்றிருந்தேன் கலைஞர் எந்த அளவுக்கு நினைவாற்றல் உள்ளவர் அப்படின்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னாலும் முதல் முறையாக நேரிலே பார்க்கக்கூடிய வாய்ப்பு அன்றைக்கி எனக்கு கிடைச்சது அன்றைக்கி வந்திருந்த ஒரு தொண்டர் எங்கோ நிற்கிறார் அவரை பார்த்து ராஜகோபால் பட்டுக்கோட்டை தானே நீங்கள் இப்படி வாங்க என்று அழைக்கிறார் கலைஞர் அதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே ஆச்சரியமாக போச்சு அங்கே இருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்களில் எனக்கு தெரிஞ்சு ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் தொண்டருடைய பெயரை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவராகத்தான் கலைஞர் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் அண்மையிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலே பாரதி ராஜாவினுடைய உதவியாளராக நான் சேர்ந்தேன் நான் உதவியாளராக பணியாற்றிய முதல் திரைப்படம் மலையில் ஒழுதில்லை அந்த படம் தயாரான உடனே முதல்ல புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு அந்த படத்தை தென்னிந்திய நடிகர் சங்கத்திலே போட்டு காட்டினோம் அடுத்து கலைஞர் மு கருணாநிதிக்கும் அந்த படத்தை போட்டு போட்டுக்காட்ட வேண்டுமென்று பாரதிராஜா விரும்பினார் கலைஞரால் என்னைக்கு அந்த படத்தை பார்க்க முடியும் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக பாரதி ராஜா நானும் கலைஞர் இல்லத்துக்கு சென்றிருந்தோம் நீங்கள் என்னைக்கு பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக தேட்டர் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பாரதி ராஜா சொன்ன உடனே படம் தான் வெளியாயிடுச்ச பாரதி எதுக்கு தனியாக தேட்டர்லாம் போட்டுக்கிட்டு நான் நேராக தேட்டர்லேயே வந்து படத்தை பார்க்குறேன் என்று சொன்னவர் ஈகா தேட்டருக்கு வந்து பார்த்தார் ஈகா தேட்டருக்கு அவர் வந்தது இரவு காட்சி அங்கே இருந்த பாக்ஸில் கலைஞர் பாரதி ராஜா கதாசிரியர் கலைமணி நான் ஆகிய அனைவரும் உட்கார்ந்து இந்த படத்தை பார்த்தோம் படம் முடிஞ்சு வெளில வந்தவுடனே சற்றரைக்குரிய அரை மணி நேரம் பாரதிராயை பாராட்டி பேசி கொண்டிருந்தார் கலைஞர் இதற்கு அடுத்தபடியாக கலைஞரை சந்தித்தலை என்னால் மறக்க முடியாத சந்திப்புனா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சந்திப்பு நடிகர்களும் சிவாயணசனுக்கு ஒரு பாராட்டு விழா எடுப்பது என்று கலை உலகின் சார்பிலே முடிவெடுத்தோம் அந்த விழாவை பாரதி ராஜாடைய தலைமையிலே நடத்துவது என்றும் முடிவெடுத்தோம் அந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்காக தமிழ் சினிமா பிரபலங்கள் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவின் தலைவராக பாரதி ராஜா இருக்க பல முக்கியமான திரையுலக பிரமுகர்கள் அந்த குழுவிலே இடம்பெற்றிருந்தார் அந்த குழுவில் செயலாளர்களாக மேஜர் சுந்தரராஜனும் நானும் இருந்தோம் நடிகர் தலைவன் சிவாஜிணேசனுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தும் போது கலைஞருக்கு அழைப்பு இல்லாமல் அந்த விழாவை எப்படி நடத்த முடியும் சிவாஜியினுடைய வளர்ச்சியில் கலைஞருடைய பங்கு மகத்தானது இல்லையா அதனால் அந்த விழாவுக்கு அவருக்கு அழைப்பதை கொடுப்பதற்காக அந்த பாராட்டு விழா குழுவினுடைய தலைவரான பாரதி ராஜா ஏ சரவணன் நான் இன்னொரு செயலாளரான மேஜர் சுந்தரராஜன் ஆகிய அனைவரும் கலைஞருடைய இல்லத்துக்கு சென்றிருந்தோம் அவர்கிட்ட விழா அழைப்பிதழை கொடுத்தோம் விழா அழைப்புதழை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தார் கலைஞர் பார்த்து முடிச்சுட்டு எங்களை பார்த்த ஒரு கேட்ட கேள்வி இருக்க எங்களை ஒரு கணம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்குதுன்னு சொல்லுவாங்களே அப்படி ஸ்தம்பிக்க வைத்தது என்று தான் சொல்ல வேண்டும் அழைப்பதெல்லாம் நல்லாயிருக்கு இந்த விழாவுக்கு நான் வந்துட்டா என்ன பண்ணுவீங்க என்று கேட்டார் கலைஞர் ஏன்னா அந்த விழாவை எம்ஜிஆருடைய தலைமையில் நடத்துவதற்கு நாங்கள் அப்போது ஏற்பாடு செய்து கொண்டிருந்தோம் அது கலைஞருக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அதனால் தான் அப்படி ஒரு கேள்வி அதாவது இந்த விழாவுக்கு நான் வர வேணாம் அப்படின்னு தான் அவங்க எண்ணம் ஆனாலும் ஒரு சம்பிரதாயத்துக்காக எனக்கு இந்த அழைப்பு இது கொடுக்குறீங்க அப்படின்றத எங்களுக்கு சொல்லாமல் சொன்னார் அவர் அவர் இப்படி சொல்வார்னு யாருமே எதிர்பார்க்காதனால மேஜர் சுந்தரராஜன் அப்படி தவிக்கிறார் அது சார் வந்து அது இது என்னன்னு சொல்லி பார்த்தார் ஆனால் அவரால் முறையான பதிலை கலைஞருக்கு சொல்ல முடியவில்லை என்பது தான் நிஜம் அதுக்கப்புறம் எங்களோட ஒரு பத்து நிமிஷம் சகஜமாக கலைஞர் பேசி கொண்டிருந்தார் நாங்கள் எல்லாம் கிளம்பி ஏவிஎம் ஸ்டூடியோக்கு வந்துட்டோம் அப்போது அந்த சிவாஜி பாராட்டு விழா குழுவினுடைய அலுவலகமாக ஏவிஎம் ஸ்டூடியோ தான் இருந்தது அன்று மாலைக்குள்ள அவர் யார் யார் அழைக்க போனோமோ நாங்கள் நாள் அதாவது ஏவிஎம் சரவணன் பேரிலும் பாரனுடைய பேரிலும் மேஜர் சுந்தரராஜன் பேரிலும் என்னுடைய பேரிலும் ஒரு தந்தி தங்களுடைய அழைப்பதற்கு நன்றி அன்றைக்கு நான் விழாவிற்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் இருந்தாலும் விழா சிறப்பாக நடைபெறும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு தந்தி அமைச்சிருந்தார் கலைஞர் அவர் எவ்வளவு பண்பட்ட ஒரு தலைவர் என்பதை எங்களுக்கு மீண்டும் ஒருவரை எடுத்து சொல்கின்ற நிகழ்ச்சியாக அது அமைந்தது அப்படின்னு தான் நான் சொல்வேன் இதற்கு பின்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டிலே பாரதி ராஜா கேப்டன் மகன் என்ற பெயரிலே குஷ்பு கதன் நடிக்க ஒரு படத்தை இயக்கினார் அந்த படத்தை டாக்டர் கலைஞருக்கும் அப்போது முதல்வராக இருந்த புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவுக்கும் போட்டு காட்ட வேண்டும் என்று பாரதி விரும்பினார் அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதா அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு முதல் நாள் மேனா தேட்டரில் அந்த படத்தை பார்த்தார் பார்த்துட்டு பாராட்டி விட்டு சென்றார் இதுக்கு அடுத்த நாள் அதாவது படம் வெளியானென்று அந்த படத்தை பார்க்க வந்தார் கலைஞர் உள்ளே வரும்போதே பாரதி ராஜாவை பார்த்து என்ன நேற்று அவங்க படம் பார்த்தாங்களா என்ன சொன்னாங்க அப்படி என்று கேட்டபடியே உள்ளே சென்றார் அந்த ஸ்பான்டேனியஸ் இருக்கு பாருங்கள் அவங்க முதலமைச்சர் அப்படின்றதுனால முதல் நாள் அவங்களுக்கு படத்தை காட்டிட்டீங்க என்ன ரெண்டாவது நாள் கூப்பிட்ருக்கீங்க அப்படின்றத அப்படி சொல்லாமல் சொல்லிவிட்டு தேட்டருக்குள்ளே போனார் கலைஞர் அடுத்து கலைஞர் அவருடைய வீட்டில் நான் நெருக்கமாக சந்திச்சதுன்னா ரோஜா அவனுடைய நூறாவது விழாவின் போது ரோஜா நூறு திரைப்படங்களை நடித்து முடித்ததை ஒட்டி பிரபல படத்தயாரிப்பாளரான கே சீனிவாசன் நான் மற்றும் சில நண்பர்கள் சேர்ந்து அவருக்கு மிகப்பெரிய அளவிலேயே ஒரு பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த பாராட்டு விழாவுக்கு கலைஞர் தலைமை தாங்கினால் மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நாங்களும் எண்ணினோம் ரோஜாவுடைய காதலராக போதிருந்த செல்வமணியும் எண்ணினார் அதனால் கலைஞர் அந்த விழாவுக்கு கழைப்பதற்காக நாங்கள் அனைவரும் கலைஞர் இல்லத்துக்கு சென்றோம் வழக்கம் போல் எங்களை உற்சாகமாக வரவேற்றார் கலைஞர் ரோஜா நூறு படங்களில் நடித்து முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஒரு விழாவை சிறப்பான முறையில் எடுக்கணும் அந்த விழாவுக்கு நீங்கள் தலைமை தாங்கினா தான் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம் அதனால் நீங்கள் அந்த விழாவுக்கு தலைமை தாங்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் கலைஞர்கிட்ட கேட்டபோது என்றைக்கு விழா வச்சுருக்கீங்க என்று கேட்டார் அவர் நாங்கள் விழா நடக்கின்ற தேதியை சொன்னோம் அன்றைக்கு அவர் சென்னையிலேயே இல்லை நான் சென்னையிலே நாளில் நீங்கள் விழாவை வச்சுட்டு என்னை வரணும்னு சொன்னால் எப்படி அப்படின்னு கேட்டார் இல்லை இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்தால் தான் சிறப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் எப்படியாவது வரணும் உங்கள் ஆசையெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் இப்படி ஆசைப்பட்ற நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் முதல்ல நான் அன்னைக்கு இருக்கேன் நான் சென்னையில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விழாவை ஏற்பாடு செய்திருந்தீங்கன்னா உங்களுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற முடியும் இப்போ நீங்கள் விழாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அன்னைக்கு நான் ஊர்லேயே இல்லை மிக முக்கியமான ஒரு விழாவிலே நான் கலந்து கொள்ள வேண்டியிருக்கு அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி வர முடியும்னார் அவர் அப்படி சொன்ன போது அவர் வரலையேன்ற ஒரு ஏக்கம் செல்வனுடைய முகத்திலே தெரிஞ்சது இல்லை இந்த விழாவுக்கு எப்படியாவது நீங்கள் வந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு செல்வமணி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தன்னுடைய உதவியாளரான சண்முகநாதனை அழைத்தார் கலைஞர் சண்முகநாதன் அந்த டைரி கொஞ்சம் உங்ககிட்ட கொடுங்க என்றார் கலைஞருடைய டைரி அப்படியே அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாங்க நீங்களே பாருங்கள் இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு என்னால் எப்படி வர முடியும்னு கேட்டால் அதுக்கப்புறம் நாங்கள் அவர்கிட்ட என்ன பேச முடியும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விடைபெற்று கொண்டு வந்தோம் அது ஒரு சாதாரண விழா அந்த விழாவுக்கு அவர் வர வேண்டுமென்று நாங்கள் முழு மனதோடு விருப்பப்பட்டோம் அப்படின்றது வேறு விஷயம் ஆனாலும் அந்த டைரியே எங்கிட்ட எடுத்து கொடுக்குற அளவுக்கு இந்த கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாண்ணா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா கலைஞர்களை கலைஞர் அளவுக்கு கலைஞர் மதித்த அளவுக்கு வேறு யாருமே மதித்ததில்லை அப்படின்னு தான் சொல்றேன் இந்த தமிழ் சினிமா உலகிற்கும் இந்த தமிழ் சினிமா உலகிலே இருக்கின்ற கலைஞர்களுக்கும் கலைஞர் செய்திருக்கின்ற உதவிகள் இருக்க அது அளவில்லாதது ரெண்டாயிரம் ஆண்டிலே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடைபெற்ற போது அந்த தேர்தலிலே ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நானும் சகோதரர் அன்பாலயா பிரபாகரனும் கௌரவ செயலாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டோம் சங்க நிர்வாகிகள் அனைவரும் அப்போது தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்களை வீட்டிலே சந்திக்க சென்றோம் எங்களை வரவேற்று வாழ்த்தினார் அவர் எல்லோரும் தனித்தனியாக அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டோம் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலே ஆயிரத்தி ஐநூறு திரைப்படங்களிலே நடித்து முடித்த நகைச்சுவரசி ஆட்சி மனோரமாவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பாராட்டு விழாவை நான் என்னுடைய இனிய நண்பரான கே எஸ் சீனிவாசன் அவருடைய சகோதரர் சிவராமன் ஹெச் முரளி ஆகிய அனைவரும் சேர்ந்து ஏற்பாடு செய்தோம் அந்த விழாவுக்கு தலைமை தாங்கியவர் டாக்டர் கலைஞர் தான் அந்த விழாவுக்கான அழைப்பதை கலைஞரிடம் கொடுப்பதற்காக மனோரமானுடைய குடும்பத்தினரோடு நாங்கள் டாக்டர் கலைஞருடைய இல்லத்துக்கு சென்றது ஒரு மறக்க முடியாத சந்திப்பு என்றாலும் என்னுடைய நினைவிலே நிற்பது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிலே ஆசிய இப்ராஹிம் ராவத்தர் தலைமையிலே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் அனைவரையும் அவர் சந்தித்த சந்திப்பு தான் அப்போது அவர் முதல்வர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருடைய நலனுக்காக பல கோரிக்கைகளை அவரிடம் நாங்கள் வைத்தோம் குறிப்பாக சிறு படங்களுக்கான மானியத் தொகை பதினைஞ்சி லட்சமாக உயர்த்தி தர வேண்டும் என்றும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கென்று தனியாக ஒரு கட்டணம் இல்லாதனால் நாங்கள் கட்டணம் கட்டி ஒரு இடத்தை அரசு ஒதுக்கி தர வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை மனுவை கலைஞரிடம் வைத்தோம் கலைஞர் ஒரு ஐந்து நிமிடம் அந்த மனுவை பொறுமையாக படித்து பார்த்தார் படித்து பார்த்த உடனே விரைவிலேயே பொது தேர்தல் வர இருக்குது அந்த தேர்தல் நடந்து முடிஞ்சு அந்த தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்து ஆட்சி அமைக்குமானால் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாவற்றையும் பரிசீலிக்கிறேன் என்று எங்களுக்கு பதிலளித்தார் நாங்கள் அந்த மனுவை கொடுத்தபோது அவர் முதலமைச்சராக தான் இருந்தார் ஆனாலும் அடுத்து வருகின்ற தேர்தலுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு முதலமைச்சருக்கு தெரியாதா என்ன அதையெல்லாம் மனதிலே வைத்து தான் அந்த பதிலை சொல்லியிருக்கார் கலைஞர் என்பதை நாங்கள் பின்னால் உணர்ந்து கொண்டோம் அரசியலில் வெற்றி தோல்வி அப்படின்றது சர்வசாதாரணம் ஆனால் அந்த வெற்றியும் தோல்வியும் சரிசமாக பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்குல்ல அது மிகச்சில அரசியல்வாதிகளுக்கு மட்டுமே அமையும் அப்படிப்பட்ட பக்குவப்பட்ட ஒரு தலைவராக கலைஞர் இருந்த காரணத்தினால்தான் அத்தனை போராட்டங்களையும் மீறி அவரால் பல வெற்றிகளை குவிக்க முடியும் தமிழக அரசியல் வரலாற்றிலே தமிழ் மக்கள் எத்தனையோ தலைவர்களை சந்தித்திருக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் அனைவராலும் எந்த காலத்திலையும் மறக்க முடியாத ஒரு தலைவர் கலைஞர் மு கருணாநிதி என்பதை யாரால் மறுக்க இயலும்